பிக்பாஸ் ரவீந்தர் அவருக்கு திடீர்னு நடையிறவுல ரொம்பவே உடல்நிலை முடியாம ஆயிருச்சு. வலியால ரொம்பவே துடிச்சு போயிட்டாரு. மெடிக்கல் ரூமுக்கு உடனே அவங்கள போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போன ரவீந்தர் அவரு ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது 15 வருஷம் பக்கமா அவரு ஓடுனதே கிடையாதாம். இந்த டாஸ்க்குக்காக அவரு வந்து ஓடி இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் அவருக்கு காலில் வலி ஏற்பட்டிருக்கு. ரொம்பவே வலி தாங்க முடியாம அவர் வந்து துடிச்சு போயிருக்காரு. அந்த வலி தாங்க முடியாம தான் இரவு நேரத்துல தூங்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு. அப்புறம் திடீர்னு மெடிக்கல் ரூமுக்கு ஒரு 2 மணி போல பிக்பாஸ் வந்துட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா போட்டியாளர்களும் அவரை அழுங்காம பிடிச்சு கை பிடிச்சு கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அவர்னால கொஞ்சம் கூட நடக்கவே முடியல, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, ரொம்ப வலியால துடிச்சு போயிட்டாரு. அவர்னால ரொம்ப முடியாதத பாட்ட போட்டியாளர்கள் எல்லாம் கூடவே அவரை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. இந்த வலி ரொம்ப இருக்கிறதுனால அங்க மெடிக்கல் ரூம்ல அவருக்கு வந்து மருத்துவர் வந்து செக் பண்ணிட்டு பெயின் கில்லர் டேப்லெட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்டும் ரவீந்தர் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. இருந்தாலும் இனி வர நாட்கள்ல டாஸ்க் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. ரவீந்தர் அவருக்கு இந்த ஒரு டாஸ்க்குக்கே இந்த மாதிரி உடல்நிலை பிரச்சனை ஏற்படுறதுனால தயவு செஞ்சு அவரை வெளியே அனுப்புங்க. வெளியே அனுப்புனா கூட அவர் நிம்மதியா இருப்பாருன்னு எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. அவரும் ஆசைகளோடு கனவுகளோடு தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு. ஆனா உடல்நிலை அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும். அவருடைய உடல்நிலை வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்குமோ அது மட்டும்தான் அவர் செய்யணும். சொல்ல போனா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா வேலைகளும் எல்லாருமே செய்யணும். வீட்டுக்குள்ள வரும்போதே மகாலட்சுமி அவங்க சொல்லிதான் அனுப்புனாங்க, ரவீந்தர் அவரு ஒரு பொருளை எடுத்து கூட வைக்க மாட்டாரு. இந்த டாஸ்க் எல்லாம் எப்படி பண்ணுவாரு, எப்படி இந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும், இதெல்லாம் எனக்கே தெரியல. வீட்டுக்குள்ள போய் அவர் எப்படி இதெல்லாம் சமாளிப்பாரோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. அவரு ரொம்ப ஆசைப்பட்டாரே அப்படிங்கறதுனால தான் நான் வீட்டுக்குள்ள அனுப்புறேன். ஆனா நான் போவே வேண்டாம் அப்படின்னு தான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க. இப்ப அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா வெளியே அனுப்புங்கன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே போல போட்டியாளர்களும் ரவீந்தர் அவரை அடுத்த வாரத்துல இருந்து இந்த ஒரு காரணத்தை வச்சு நாமினேட் பண்றதுக்கு, இந்த வாரமே அவரு நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காரு. இந்த ஒரு காரணத்தை இன்னுமே அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இன்னுமே அவருக்கு ரொம்பவே மனவேதனையை கொடுக்கலாம். அதனால முன்னாடியே பிக்பாஸ் வந்து ரவீந்தர் அவரை அவரோட விருப்பத்தை கேட்டு வெளியில அனுப்புறது நல்லது, இல்ல சச்சினா அவங்களுக்கு பதிலா ரவீந்தர் அவரை அனுப்பி இருக்கலாம், இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கடந்து ரவீந்தர் அவரு இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருப்பாரா, இல்ல அவரே முடிவெடுத்து வெளியேற போறாரா, என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தாங்க பாக்கணும். அதே போல வனிதா அவங்க முன்னாடி பேசும்போதே சொல்லியிருக்காங்க, ரவீந்தர் அவருக்கு இது ஒரு நோய், யாருமே கேலி பேசுறதுக்கெல்லாம் இல்ல, நானும் இதுல இருந்து கஷ்டப்பட்டிருக்கேன், உடல் எடைய குறைச்சுதான் ஆகணும், அது நமக்கு ஆரோக்கியம். ரவீந்தர் அவரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போக நான் தான் வந்து பேசினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக்பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.